எதற்காக வந்தார், என்ன வழியாக இங்கே காவல் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாக்கனாகிய மகாவிஷ்ணன் கங்கை தோண்டிய அமதவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமதவள்ளி தேவியானவர்கள் என்பவா முருகனத்தோடு தமிழை வெந்தது விட்டால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நண்பின் வளர்ப்பு மகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப் பெருமானுக்காக விதைக்கப்பட நினைக்காதே காவல் தேவனியா திருவத்தமை ரம்பை ஊர்வசி மேனை என்று சொல்லக்கூடிய தேவலோக மாதர்கள் மயங்கக்கூடிய அளவுக்கு பூமியிலே ஒரு பெண்மணி. அது என்ன அழகு, அருமையான பெண்ணின் அழகு, அத்தி பழதை போல அழகான ஒரு பெண்மணி அங்கே வந்திருக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம். யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்பது போல்
மணி ஓசை வந்து விட்டது. இனி நிச்சயம் கலகம் உண்டு. யாரோ ஒரு ஆடவர் அங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவரது ஓசை வெளியிலே வந்து கொண்டே இருக்கிறது. வருகிறார் காவலர். வைக்க அவரிடத்திலே கலகத்தை அந்த பயம் இருக்கட்டும். வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை குடிக்கல. அவன் இவன் அப்படின்னு பேசுறேன். முதல்ல எனது ஆசான் எனக்கு எழுதி கொடுத்த வசனம், நமக்கு சிறியவரான அவர்களை வருக வருக வாருங்கள் என்று அழைக்க சொல்லி இருக்கின்றார். மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவாக வருகிறார் காவலர் சொன்னேன். முடியலையா? நீ எல்லாம் ஒரு ஆளு, இன்னைக்கு வாடா இன்னைக்கு இன்னைக்கு எட்ட வரல நாடகம், அதுல மாற்றமே இல்ல. எட்ட வரல நாடகம் நிச்சயம் உண்டு. அஞ்சு மணிக்கு தான் முருகன் வெளியில வருவாருன்னு உண்மை, இதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, வெளியில வரட்டும். இதுக்கு மேல அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? எழுதி கொடுத்தாரா? சட்டையில் அமைப்பாளர் கிழிஞ்ச சட்டையா இருந்தாலும் நல்ல சட்டை வாங்கணும்னு வந்தாரு. வரட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன்.